Hello guys, welcome back to gundupayan channel. So we are going to Yelagiri. And Veralevel vandu morning vandu oru breakfast saaptoma ultimate ah irundhathu. Adukapra inga vandu Yelagiri la feel vandu paakuren. Veil adikidhu oru pagam vandu paathina chill irundhathu. And seriously oru enna solradhu வேற லெவல் ஒரு ஃபீல் இருக்கு. ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டேரா ரெசார்ட் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சம க்ரீனிஷா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அது பேரே வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ஸ்டே தான் போட்டிருக்காங்க. அக்வா ஸ்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனுக்கெல்லாம் படகுலாம் வச்சு வேற லெவலில் இருக்குது இங்கே ஆக்சுவல் ரெசார்ட்டு. அண்ட் க்ரீனிஷாக இருக்குது. இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தோட்டம் தான். தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து வீடியோ வந்து ஃபார்வர்டாக போடுறேன் நான், அது பாருங்கள் செம்மையாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் சூட்டுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையிலே ப்ரீமியம் சூட்டில் வந்து நான் தங்கியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததுனால வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரே ரூமில் ஸ்டே பண்ணுற மாதிரி எடுத்தோம். நல்ல ஒரு ப்ரீமியமாக பயங்கரமாக இருக்குது ரூமு. வித்து இந்த கிளைமேட்டில் ஏசிலாம் போட்டு கொடுக்குறாங்க. அதுதான் வேறு லெவலில் இருக்குது. என்ன மேட்டர்னா ரூம் ரூமுக்கும் அக்வாரியம் இருக்கும் போல் உள்ளே வந்து மீன் தொட்டிலாம் வச்சு உள்ளே மீன்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது. ஸோ இப்போ வந்து ஓவராலாக வந்து வேறு லெவலில் பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரூமில் உட்காந்து வந்து கேரம் போர்டு விளாட்லாம், ஷெட்டில் விளாட்லாம், ஷெட்டில் கோர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு போர் அடிச்சுன்னா இங்கே பேர்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோழி கப் அந்த கலர் ஃபிஷ்லாம் விற்கிறாங்க. அது வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கலாம். சின்ன பசங்களாம் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஜாலியாக வந்து அந்த மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை வாத்து இருக்குது, இங்கே முயல் இருக்குது. ஸோ விளையாடுறதுக்கு நல்ல இடம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு க்ரீனிஷாக ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம் இது. அண்டு என்ன சொல்கிறது, சீரியஸாக ஒரு தரமான ஒரு இடங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேமஸான பீஸா தான் அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு பீஸா மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. என்ட்ரன்ஸ் பாருங்கள், நல்லா வந்து கேரளா ஸ்டைலில் பயங்கரம் மேலே அதெல்லாம் ஓடி வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதான் என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸே வந்து அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அவங்க சூஸ் பண்ணுற கலர் தான் மேட்ரு, நல்லா பளிச்சுன்னு தனியாக தெரியுது. அண்ட் ரெசார்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் அண்ட் பயங்கரமாக தெரியுது. பார்த்தீங்கன்னா இண்டோர் ரெஸ்டாரண்ட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக. ஸோ ரெசார்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு. நீங்கள் வீட்டிலேருந்தே ரூம்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேணுன்றதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இங்கே வந்து ஃபேமஸாக அப்படி பார்த்தீங்கன்னா பீஸா தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான். இந்த ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். லைட்லாம் போட்டிருக்காங்க. நான் ஈவினிங் மேலே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான், ஷெட்டு கீழெலாம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாலியாக சில் சில் சில்னு குழு குழுன்னு உட்காந்து அண்ட் சூடாக வந்து பீஸா ஆர்டர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக ஒரு ரெசார்ட்டும் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து பேச்சுலர்ஸ் வரவங்களுக்கு ஒரு ரெசார்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்தாங்கன்னா அவங்க தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடமும், அண்ட் பேச்சுலர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேச்சுலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்கன்றனால வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து தனித்தனி இடமும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் தி காம்பவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் தான் வந்து ஸ்மோக் ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணணும். ஸோ இங்கே வந்து மணி வந்து பார்த்திங்கன்னா 1 மணி தான் ஆகுது. அதுக்கே கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி காட்டுறான். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா சில்லுன்னு பயங்கரமாக இருக்குது. அண்டு ரொம்ப ப்ளசன்ட் ஃபுல்லாக இருக்குது. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அவங்க வளர்க்குற வாத்தாக இருக்கட்டும் பாருங்கள், வாத்து பாருங்கள் கீழே வாத்து இருக்கீங்க. ஸோ வந்து நம்மளே வந்து ஃபீட் பண்ணி ஜாலியாக விளையாடிட்டுருக்கலாம். கத்தார் வந்துச்சு கிட்ட போனவனே, பயப்படாத அண்ணன் தான் பயப்படாத. எதுவும் இல்லைக்கா, என்ன தர்றது இதுக்கு, உங்க அப்பமா வந்து ஃபீட் பண்ற ஓகேவா, செம்மையா இருக்குது. இங்க பாருங்க வாத்தா இருக்கட்டும். அண்ட் இங்க உங்களோட பார்க் பாருங்க, செம்மையா இது பண்ணியிருக்காங்க, டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த பைன் ட்ரீ தானே, அது கிறிஸ்மஸ் ட்ரீ தானே, இது கிறிஸ்மஸ் ட்ரீ தான் நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்கலாம் ஈவினிங் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. அண்ட் சுற்றி பாருங்கள் சில் அவுட் பண்ணுறதுக்கு. அண்டு ஈவினிங் டைமில் இங்கே பாருங்கள்
இப்போ அந்த இடத்துல உட்கார்றது இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க் மாதிரி உட்கார்றதுக்கு இடமா இருக்கட்டும். அண்ட் ஒரு ஃபேமிலியாக வந்து இங்கே வரும் முயல் குட்டி நம்ம குழந்தையெல்லாம் கூட்டினு வந்தீங்க ஜாலியாக வந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். கிடைக்காதுல்ல கிடைக்காது கிடைக்காது ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் எங்கள் குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா. ஸோ இன்னும் இதில் வந்து மீன்லாம் ஒன்றும் விடல, இவங்க விடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இதாக இருக்கட்டும். அண்ட் மீன்லாம் வந்து அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டு, நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இது தான், ஃபேமிலிக்காக வந்து கொடுக்குற ரூம் வந்து இது தான். ஸோ இதுபோல் வந்து ஃபேமிலி ஸ்டே பண்ணுறதுக்காக. அண்ட் என்ட்ரன்ஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது தான் நாங்கள் நம்ம வந்து ஃபேமிலிக்கான ஒரு ஸ்டே ரூம்ஸ் எல்லாமே. ஃபேமிலி வந்து இங்கே தங்கிக்கலாம், ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து டோர் வழியாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இந்த வந்து இந்த கார்டன்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரூம் இருக்குது. அந்த ரூம்லேருந்து வந்து டோர் திறந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கலாம், இந்த வந்து இந்த ப்ளசன்ட் ஃபுல்லான க்ரீன் க்ரீனிஷான ஒரு இடம்லாம் தெரியும். அப்படி திங்க க்ரீனிஷான இடம்லாம் தெரியும், அந்த பார்க் அப்படியே தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம ரூம்லேருந்து அந்த வியூ அந்த ஜன்னல் வழியாக அந்த ஜன்னல் வழியாக வந்து நம்ம அந்த வியூ பார்த்தோம்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதுவும் வந்து ஒரு மழை பெய்யும் போது இன்னும் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ளசண்டான ஒரு ஏரியா, பார்க்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இங்கே ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பக்கமான ஒரு ரிசார்ட் சீரியஸாகவே நல்லா ஒரு பயங்கரமாக இருக்குது. சில் அவுட் பண்ணுறதுக்கு பக்கம் வெயில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் மேட்ரு. என்ன மேட்டர்னா வெயில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அந்தளவு ரொம்ப நல்லா சில்லுன்னு. இப்போ வந்து இருந்த வெயில் கூட போயிடுச்சு, இன்னும் போயிட்டு ரொம்ப கிளைமேட் ஒரு மணிக்கு வந்து கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் ஃபுல்லாக ஃபுல்லாக சில்லுன்னு இருக்குது. அண்டு இதுதான் அவங்களோட பார்க்கு, நான் ஒவ்வொருத்தர் ஒரு வாட்டி காமிக்கிறேன். அண்டு வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம அக்வாரியம் அங்கே போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோழி கப்லாம் விட்டுருக்காங்க, பாப்பெல்லாம் விளையாடிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அக்வாரியம், இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ மீன் போயிட்டுருக்கு பாருங்கள் கட்டு. பேர் கோழி கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே அக்கு பார்த்திங்கன்னா அக்வாரியம் தான், பயங்கரமாக இருக்கா பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் உள்ளே வந்து படகுலாம் வச்சுருக்காங்க, செட்டப்பே வேறு மாதிரி இருக்குது. படகுலாம் வச்சு பக்கத்துலேயே வந்து இந்த அக்வாரியம் ஃபிஷ்ஷோட ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்கறதுக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வந்து செம்ம ரிலாக்ஸ் ஆகும், அதுவும் ஈவினிங் டைமில் வந்து உட்காந்துட்டேன்னு வச்சுங்க. ஸோ இதை வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டே மாதிரி கட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டின்னரோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கான ஒரு ஏரியா. இதை சுற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா அக்வாரியம் கட்டியிருக்காங்க. ஸோ வந்து செம்ம ப்ளசண்டாக இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு வழி வந்து பாருங்கள், நான் வழி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம அந்த ஸோ இதுக்கு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான வழி அப்படி பார்த்திங்கன்னா ஸோ இது தான் நம்ம வந்து ஜாலியாக இங்கே பாருங்கள் படகு, சின்ன படகு வச்சுருக்காங்க இங்கே. ஸோ பேரே வந்து அக்வாரியம்ன்றதுனால அக்வாஸ்டே அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி போட்டு. ஸோ கடலில் என்னென்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து போகிற வழி. நைட்டு வந்து நம்ம டின்னர் ஆர்டர் பண்ணி கூட நம்ம சேருக்கெல்லாம் போட்டு இங்கே வந்து கேண்டன் லைட் டின்ன மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே வரேன். இங்கே ஒருத்தர் மட்டும் தனியாக போயிட்டுருக்காப்புல, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு மீன்லாம் இங்கே. ஸோ பெருசாக கட்டி விட்டுருக்காங்களா, இங்கே வருங்க பெருசாக கட்டி விட்டுருக்காங்களா, அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குது. நைட்டில் உங்களுக்கு வந்து டேனர் கேண்டல் லைட் டின்னர் மாதிரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இதுதான் அந்த வியூ, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து போர்டெலாம் வச்சுருக்காங்க, நோ ஸ்மோக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்லி ஃபார் டின்னர் பர்பஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த அக்வாரியம்ல வந்து அப்படியே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களோட பார்க் உங்களுக்கு தெரியும். சார் வந்து பில் பண்ணியிருக்க எதுவுமே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. இது இங்கே வந்து பாருங்கள் இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள், இந்த வீடு பார்க்குறதுக்கு எப்படி முழுக்க முழுக்க அப்படியே கேரளாவில் கேரளா ஸ்டைலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்கள் வெளியே வந்து சிப்பாயிலாம் நிற்கிறாங்க. சூப்பராக இருக்குது வீடு, கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு லெவலில் இருக்குது. டிசைனே வேறு லெவல், கேரளா ஸ்டைலில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இதுவும் அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து நைட்டில் வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலும் சரி லவ்டு ஒன்ஸோடு வந்தாலும் சரி கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த இடத்துல
இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அக்வா மீன்லாம் ஓடுற இடம். இப்போ உங்களுக்கு வந்து இங்கேருந்தே தெரியும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ மீன் ஓடிட்டுருக்கு நமக்கு. இந்த மாதிரி வந்து நைட்டில் ஒரு 10 மணிக்கு மேலே உங்களை பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வரலாம். ஸோ அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்படியே ஒரு ஓவர் வியூ காட்டுற பாருங்கள் ரெசார்ட்டை. சரி அந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டோமா, திரும்பி ஒன்று போவோமா, பாஸ் பண்ணுறேன். ஓகே கூல். ஸோ பின்னாடி பாருங்கள் ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் மேட்ச்சோட வந்தாலும் சரி, அஃபிஷியலாக வந்தாலும் சரி, அண்ட் கெட் டுகெதர் வந்தாலும் சரி, ஃபேமிலியோட ஒரு 10-15 பேர் வந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து யார் பர்த்டே கொண்டாடணும்னு சரி, இங்கே வந்து ஸ்டேஜஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து கேக் வெட்டுறது பழைய கஞ்சி. வெல்கம் டு கிரிகாலன் ஷோ. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஸ்டேஜில் பண்ணிக்கலாம், கிரிகாலன் ஷோ பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி யாருக்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் நடுவில் நின்று கழுகு மாதிரிலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ என் தலைமையில் வைக்கிற பாருங்கள், அதை செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 30 பேர் உட்காந்து ஜாலியாக உட்காந்து சேர்லாம் போட்டு அவங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை வந்து நீங்கள் கொண்டாடலாம். ஓகேவா, அவங்க குரூப்பாக வந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணிங்க. யாராவது பர்த்டே வந்தாலும் சரி, பார்ட்டியாக இருந்தாலும் சரி, கெட் டுகெதராக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் மேட்ச்சோட வந்தாலும் சரி, அஃபிஷியலாக வந்தாலும் சரி, பர்சனலாக வந்தாலும் சரி, இங்கே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா. ஓகே, நாங்கள் நெக்ஸ்ட் போயிட்டு ஒரு பார்க்கு பார்க்க போகிறோம். சரி, பார்க் பார்த்துட்டு வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா, பார்க் பார்த்துட்டு வந்து நான் வந்து ரூம் டூர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பை 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 பை. ரூம் டூர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்.